அடுத்த கடிகாரம் எல்லாருடைய கல்லோட்டம் அங்கே இருக்கு ராஜராஜன் இன்னும் அந்த கல்லோட்டம் அங்கே இருக்கு ரொம்ப முக்கியமான கல்லோட்டுகள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கல்லோட்டுகள் எல்லாமே उत्तम सोलन आदिकालन राजराजन वरीसिया कुलोत्तुंगन बलराम कुलोत्तुंगन कलोट वरीसिया रुप मुख्य वरला मुख्य रेफर पड़कों कलोट अल वरला अब पार्को आर्किटेक्चर आर्ट स्कल्पचर எல்லாத்துலயுமே இந்த கோயில் முக்கியமா முக்கியமான ஒரு கோயில் அப்புறம் இந்த பாடல் பெற்ற சாமி இது அப்புறம் குடந்தை கீழ்கோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க குடந்தை கீழ்கோட்டம் அப்படின்னு அந்த கோயிலுடைய பேர் சூரியனுக்கு தனி சன்னிதி இருக்கு ஸோ நம்ம கொஞ்சம் தமிழ்நாட்டில் சூரியனுக்குன்னு தனியாக ஒரு கோயிலில் ஒரு சன்னிதி இருக்குது அப்படின்னா அதுவும் இந்த கோயிலில் தான் சொல்லுவாங்க இந்த கோயிலில் தான் ஏழி கோயில் ஏழி சூரியனுக்கு ஒரு சன்னிதி உள்ள ஒரு கோயில் காலம் ஒரு ஒன்பதாம் நூற்றாண்டு சொல்லலாமா எல்லாமே ஒன்பதாம் ஒன்பது பத்தாம் நூற்றாண்டு சரி ஒன்பதாம் நூற்றாண்டு தான் சொல்லணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முதலாம் பராந்தக சோழலாம் என்ன பண்ணியிருப்பான்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் வந்து சூரிய கிரகணம் நடந்திருக்கும் பாருங்க இந்த சூரிய கிரகணம் நடந்த அன்னைக்கு கோயில் அபிஷேகத்துக்கு வந்து அவன் வந்து தானம்லாம் கொடுத்துருக்கான் சூரிய கிரகணத்து அன்னைக்கு அது கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கு இல்லையா பொறிக்கப்பட்டிருக்கு இல்லாமல் ராஜேந்திர சோழன் கொடுத்துருக்கான் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னு ஒரு பெரிய கனவு இருக்கும் தொல்லியல் துறை மாணவர்களா ஆமாம் தொல்லியல் மாணவர்களுக்கு எல்லாருக்குமே பெரிய கனவு இருக்கும் இந்த கோயிலில் வந்து
சண்டை எப்படி போடுறாங்க? இந்த சிற்பியை தான் அந்த படம் வரைஞ்சிட்டு அவர் தான் பொறிப்பாரு. தனித்தனியாக எடுத்து செஞ்சுட்டு வைப்பாங்களா இல்லை? இல்லை ஒரே கல் தான் பற்றி. ஒரே கல்ல பிடிச்சிட்டு இதை கொண்டு ஏற்றிடுவாங்க. மூன்றாவது வடகரை பாம்பூர் நாட்டு தேவதானம் திருக்குடமூக்கில் ஊரப்பருடையோம் தஞ்சாவூர் இருக்கும் வெள்ளாளன் அரையன் கலங்காமரை விற்று கொடுத்த நிலமாவது. நாங்கள் அபிஷேகம் அபிஷேக தட்சணை பெற்ற இன்னம்பர் நாட்டு மேற்காவேரி திருக்கீழ்கோட்டத்து பரமசுவாமிக்கு மூலவருடையும் விற்று கொடுத்த நிலத்தில் அதுபடி அந்த மாதிரி ஒரு நிலம் விற்று கொடுத்துருக்கான் ஒருத்தன் அந்த கலங்காமலை அப்படின்றவன். ஸோ அதை வச்சுக்கிட்டு ஒரு டெய்லி ஒரு பிராமணர் உண்ணுவதற்கு என்ன இவங்க வந்து அந்த தானத்தை கொடுத்துருக்காங்க நிலத்தை விலைக்கு வாங்கி. இந்த பாருங்க, யுத்தமாகறம் ஒரு கலம் ஒருவனு ஒரு கலம் சிவயோகி சந்திராதித்தவர் ஒருவர் உண்ணுவதற்கு வைத்தேன் அரையன் கலங்காமலை ஏன். இந்த பிராமணர் தான் இருக்கும், பிராமணராகவும் இருக்கலாம். இது வந்து இது கோப்பரகேசரி பண்ணுவார், இது ராஜராஜன், இது கோப்பரகேசரி. பிரம்மா பிரம்மா பாருங்க, அந்த முகத்தை பாருங்க, முகத்தை பாருங்க, நம்மளுடைய என்ன அழகாக இருக்கு பாருங்க. இந்த கல்வெட்டு ரெண்டுமே ஆயத்த கரிகாலம் கல்வெட்டு, இன்னும் அழகாக எழுதியிருக்காங்க பாருங்க. சஷ்டி ஸ்ரீ பாண்டியன் தலை கொண்ட கோப்பரகேசரி, பாண்டியன் தலை கொண்ட கோப்பரகேசரி அப்படின்னா வந்து ராஜராஜனுடைய பிரதர் அண்ணன் சொல்லுவாங்க. ஆயத்த கரிகாலம் அவன் தான் பாண்டியன் தலை கொண்ட கோப்பரகேசரி, அவனுக்காக எழுதப்பட்டது. அவன் அவனுக்காக தான் செய்த டொனேஷன். தினமும் 50 பிராமணர் நிசதம் சந்திராதித்தவர் இது ஊட்டுவதாக வைத்தேன் சொல்கிறா மட்டுமே 50 பிராமணர் டெய்லி ஒன்று சாப்பிட்றதுக்காக இதுதான் தாராமணித்த செய்தி அங்கே இருக்கு. இந்த மரம் என்ன தலம்? வில்வமரம் Thank you.
வெரி வீக் கொஞ்சம் வித்தியாசமான அமைப்பா தான் எனக்கு இருக்கு பாருங்க பழந்தைகள் பீரியட் தான் இல்லையா சக்கரவர்த்திகள் மதுரையும் நீளமும் கருவூரும் பாண்டியன் முடித்தலையும் கொண்டருளிய கொண்டருளி வீராபிஷேகமும் விஜயாபிஷேகமும் வீராபிஷேகமும் பண்ணி அருளின திரிபுவன வீரதேவர்க்கு யாண்டு 35வது வடகரை உயகொண்டார் வளநாட்டு வடகரை இல்லை உயகொண்டார் வளநாட்டு பாம்பூர் நாட்டு திருக்குடமூக்கில் உடையார் திருக்குடம் திருக்கீழ்கோட்டம் உடையார் கோயில் முதல் பிரகாரத்து கீழே திருமாளிகையில் இல்லையா வேலூர் கிழவன் வேலூர் கிழவன் ஆழ்வான் திரு தெளிவாக இல்லை அப்படி வருது அப்படி என்ன திருவிளக்கு தான் திருவிளக்கு பாருங்க திருவிளக்கு எண்ணெய் வெட்ட இந்த நாயனார் ஸ்ரீ பண்டாரத்து இரவை சந்தி விளக்குக்கு திருவிளக்கு இரவை சந்தி விளக்கு 4 ஆக இச்சந்தி விளக்கு 7 வேண்டும் திருவிளக்கு எண்ணெய் இல்லையா நிறைய திருவிளக்கும் சந்தி விளக்கும் வச்சுருக்காங்க சித்திரை மாதம் முதல் நிவந்தம் நிவந்த பூசிக்கும் நம்பிரான் சிவன் சிவப்பிரியன் அடையின் வருது உடஞ்சிட்டு அப்படி வருது இப்போ நிபந்தத்துக்கு இக்கோயில் உடலை விட்டு விட்டு இத்திரப்புறம்பியமுடையான் அமுது செய்தருள அப்புறம் வந்து செய்தருள சோறு நாளியும் இல்லையா இவருங்க சோறு நாளியும் கூட்டிக் கொள்ள கடவதாகவும் இப்படி சோறெல்லாம் கொடுக்கணும் எவ்வளவு சித்திரை மாதம் வரை எவ்வளவு சோறு இந்த சாமிக்கு படைக்கணும் எவ்வளவு விளக்கரிக்கணும் அதுக்கு எவ்வளவு எண்ணெய் அதை பத்தி எல்லாம் வரமா சொல்றாங்க கல்வெட்டுமே இருக்கு முதலாம் பராந்தகம் அதுக்கப்புறம் ஆதித்தரை கல்வெட்டு இருக்கு ராஜராஜர் கல்வெட்டு இருக்கு ராஜேந்திர சோழன் கல்வெட்டு இருக்கு எல்லாருடைய கல்வெட்டுக்கும் இருக்கு எல்லாருமே இந்த கோயிலுக்கு உடைய விழுத்த செய்தியை தான் சொல்லுது இங்கே இருக்கிற அகான இந்த ஸ்கல்ப்சர்ஸில் வந்து இந்த ஆண் உருவங்கள்லாம் வந்து அடியார்கள் மாதிரி தான் வந்து காட்டப்பட்டிருக்கு அடியார்கள் வந்து உண்மையிலேயே குறிப்பிடத்தக்க எதாருடைய உருவங்களா அல்லது சாதாரண உருவங்களா அப்படின்றது இன்னும் சரியாக தெரியலை இதே மாதிரி இந்த பெண்களுடைய உருவங்களும் எல்லாருமே வந்து அப்சரஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவோம் தேவ கன்னிகைகள் அப்படின்ற மாதிரி தான்
எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் சில பேர் வந்து சோழ அரச குலத்து பெண்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் இதுக்குமே சரியான ஒரு ஆதாரம் சொல்ல முடியாது. இன்னும் அது வந்து ஒரு புதிய கருத்தை வந்து வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக தான் இருக்குது. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் பராந்தக சோழன் காலத்திலேயே வந்து ஏராளமான நல்ல ஆர்கிடெக்சர் வந்து நல்ல ஆர்கிடெக்சர் ரொம்ப சிறந்த ஒரு கோயில். அவர் காலத்தில் பல கோயில்கள் கட்டப்பட்டிருக்கு. அது ரொம்ப முக்கியமான கோயில் இது குடந்தை நாகேஸ்வரன் கோயில். இந்த கோயில் வந்து அவனுடைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரபாகரம் அப்படின்ற ஒரு நூல் சிறந்த ஒரு தத்துவ நூல் வந்து இந்த இங்கே வந்து விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு வக்கணிக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலில். அப்புறம் வந்து அமாவாசையின் போது சிறந்த சிவர் இறைவனுக்கு வழிபாடு செய்வதற்கு இங்கே வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் சூரிய கிரகணத்தின் போது இங்கே வந்து வழிபாடு செய்யப்பட்டிருக்கிறது. சூரியனுக்கு தனி சந்நிதி ரொம்ப முற்காலத்திலேயே எடுக்கப்பட்ட ஒரு சந்நிதி இங்கே தான் இருக்குது சூரியனுக்கு. அதுக்கு முதலாம் ராஜேந்திர சோழன் வரைக்கும் அதுக்கு தானம்லாம் கொடுத்துருக்காங்க. ஆதித்த கரிகாலன் அப்படின்னு சொல்லக்கூடிய முதலாம் சுந்தர சோழனுடைய மகன் ஆதித்த கரிகாலனுடைய கல்லூட்டம் இங்கே ஏராளமாக காணப்படுது. அவனுடைய பேரில் இந்த கோயிலுக்கு நிறைய துணைகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. அவனுடைய படை வீரர்கள்லாம் இந்த கோயிலுக்கு தானம் கொடுத்துருக்குறாங்க போன்ற சிறப்பான செய்திகள்லாம் இந்த கோயிலில் காணப்படுது. கட்டிடக்கலையில் மிகச்சிறந்த உன்னதமான நிலையை அடைந்த ஒரு கல்வெட்டு கோயில் இது. இங்கே பாருங்கள், அடித்தானத்திலிருந்து மேலே வரைக்கும் பாருங்கள், விமானம் வரைக்கும் பாருங்கள். இந்த கட்டிடக்கலையில் வந்து உப்பட்டை குமுதம் அதிஷ்டானம் வந்து கீழே வரைஞ்சிருச்சு. உப்பட்டை குமுதம் கம்பு அப்படின்ற ஒரு பகுதி, அதுக்கப்புறம் சுவர், அரைத்தூண்கள், தேவகிருஷ்டங்கள், இதில் அழகான சிற்பங்கள், சுற்றிலும் கல்வெட்டுகள், அப்புறம் கொடுங்கையில் பாருங்கள் பூதவரி, அதுக்கப்புறம் கொடுங்கை, கொடுங்கையில் ரொம்ப அழகான கூடுகள், அதிலெல்லாம் சில சிற்பங்கள்லாம் இருக்குது. அதுக்கு மேலே கிரீவம், அதுலேயும் வந்து நாட்டிய பெண்கள், அப்புறம் இங்கே வீணை மீட்டுகின்ற வீணாதர் தட்சிணாமூர்த்தி, அவங்கெல்லாம் வந்து அந்த கூடுகளை வந்து அந்த கார்னர் நிச்சுன்னு சொல்லுவாங்க, அதையெல்லாம் கிரீவத்தில் வந்து ரொம்ப அழகான இந்த கூடுகள் தான் கூடுகள்லாம் இருக்குது பாருங்கள், கூடுகள்னு சொல்லுவாங்க அந்த ஆர்கிடெக்சரை. அதில் வந்து நல்லா பாருங்கள் நாட்டிய பெண்கள் வீணாதர் தட்சிணாமூர்த்தினா தாங்குகிற மாதிரி அந்த சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் சுதை வடிவங்கள். ஸோ அந்த கிரீவம் அதுக்கு மேலே கூடுகள் வரையில் வந்து கருங்கல்லால் செய்யப்பட்டு அதுக்கு மேலே வந்து சுதையால் செய்யப்பட்டிருக்கு. இதுவுமே ஒரே காலத்தில் செய்யப்பட்டதா? இல்லை, ஒரே காலத்தில் செய்யப்பட்ட கோயில் தான் இது. கல்வெட்டு ஸ்வஸ்தி ஸ்ரீ இருக்கா, கோ இருக்கா, இப்பற கேசரி பன்மருக்கு யாண்டு இரண்டு ஆவது வடகரை வடகரை பாம்பூர் நாட்டு தேவதானம் திருக்குடமூக்கில் திருக்குடமூக்கில் திரு திருக்கீழ்கோட்டத்து குடமூக்கு திருக்கீழ்கோட்டத்து பரமசுவாமி பரமசுவாமிக்கு திருநொந்தா விளக்கு வைத்த உடையா உடையார் இருக்கா உடையார் வீர சோழ தெரிந்த கைக்கோளரில் வீர சோழ தெரிந்த கைக்கோளர் வீரர்கள் படை வீரர்கள் கைக்கோளரில் கடிகாவன் கடிகாவன் கண்ணாவன் சந்திராதித்தவர் வைத்த நொந்தா விளக்கு நொந்தா விளக்கு வைத்தான் 96 ஆடு அப்படி வருது ஆடு. ஸோ இதை கொண்டு இந்த அந்த இதை கொண்டு இந்த அதுலேருந்து வர்றக்கூடிய நெய்யை வந்து நொந்தா விளக்கு எரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி இது வந்து வருது. பன்மாகேஸ்வரர் அக்ஷய் இந்த 2 கோடிகள் போட்டு நிறுத்திடுறாங்க. ரக்ஷை சொல்லிட்டு என்னன்னா இந்த கோயில் இருக்க சிவநாடிகளை இதே காப்பாற்றட்டும் இங்க வருது. இது கோப்பரகேசரி தான், இதுவும் கோப்பரகேசரி ராஜராஜன் அந்த பக்கம் நான் காட்டுறேன். இந்த இருக்கு பாருங்க ஸ்ரீ கோவி ராஜகேசரி பன்மருக்கு ஆண்டு இருக்கா 25வது இதெல்லாம் ராஜராஜன் கல்வெட்டு. இது இந்த இதெல்லாம் ராஜராஜன் கல்வெட்டு. அந்த பக்கத்தில் சோழன் பாண்டியன் தலை கொண்ட வீர பாண்டிக்கு இந்த பரிவார தெய்வங்கள் அப்படிங்கிறது இந்த ஓரத்தில் எல்லாம் குறைச்சலாக இருக்கு. ஆனாக்கா இந்த அவங்க சேவகர்களோட படம் நிறைய இருக்கு. அவர் இவரையும் அங்கே ஒரு அடியார்கள் வச்சிருக்காங்க. அடியார் அவரை சமணம் சொல்லிட்டு இவரை யாருன்னு சொல்றாங்க.